வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். இப்போ வந்து முட்டை சாதம் பண்ண போகிறேன். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கிறேன், சூடானவொன்னே கடுகு போட்டிருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பில, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கிறேன். ஏற்கனவே நான் சாதம் வடித்து அதை வந்து ஆற விட்டுருக்கேன். இப்போ வந்து உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இது நல்லா இந்த வெங்காயத்தோடு கலந்து வரட்டும். அதுவரை நல்லா வதக்கிட்டு நான் ஆல்ரெடி ரெண்டு முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன். அந்த முட்டையை இதில் நான் சேர்த்துறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது வடித்து வச்சுருக்கிறேன் அந்த ஆற விட்டுருக்க சாதத்தை இதில் போட்டு நல்லா கலந்துடுறேன். கடைசியில் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து கொடுத்தா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குட்டீஸுங்கெலாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.